விடுதலை போராட்ட காலம் தொட்டே நாட்டின் முன்னேற்றத்தில் மகளிரின் பங்களிப்பு அளப்பரியது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மகளிர் சுய உதவிக்குழு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் கிராமப்புற பெண்களின் முன்னேற்றமும் அதிகாரம் அளித்தலும் தேச வளர்ச்சியில் முதன்மையானது என்று குறிப்பிட்டார் பெண்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றி இயங்கும் வகையிலும் அவர்களது முழு திறமையும் வெளிப்படுத்தும் வகையிலான சூழல்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மகளிரின் பங்களிப்புடன் தான் தற்சார்பு இந்தியாவை நாம் அடைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் பொருளாதார தன்னிறைவு என்பது பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததில் முதன்மையான ஒன்று என்று குறிப்பிட்ட அவர் சமூகம் மற்றும் பொருளாதார தன்னிறைவு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று குறிப்பிட்டார் பெண்கள் பொருளாதார ரீதியில் தன்னிறைவு அடைவதில் மகளிர் குழுக்கள் பெரும் பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் கூறினார்